வணக்கம், வாழ்க வளமுடன். கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டோம். நேரத்துலேன்னா 5 மணிக்கே கிளம்போன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா கிளம்புறக்கே வந்து 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அத்தை பார்த்தீங்கன்னா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயிலுக்கு போகலாம் போகலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைமே இல்லை, சரி இந்த வாரம் தான் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. புரட்டாசி மாதம் யாரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். என்னடா இவன் இந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லிட்டு இருக்கிறான், கோயில் பேரே சொல்லின்னு பார்க்குறீங்களா? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ராமசாமி கோயில், அந்த கோயில் தான் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற 500 வருஷம் பழமையான கோவில். இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்தான் வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. இங்கே தான் வந்து ராமர் லக்ஷ்மன் வந்து குடில் அமைத்து இருந்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு பழமையான ஒரு வரலாறு இருக்குது. எல்லா கோயிலையுமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த கோயிலில் வந்து ராமருக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு நாகருக்கு வந்து உப்பு கண்ணடக்கம் அது வந்து செலுத்துவாங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா கண்ணில் ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே வேண்டுதல் வேண்டிக்கிட்டால் வந்து அது சரியாக போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பிரசாதம் வந்து சாம்பல் தான் தருவாங்க, அதுதான் வந்து இந்த கோயிலோட வந்து ஒரு தனித்துவம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா அவனாசிபாளையம் கோயில் பாளையம் அழகுமலை கிராமத்தில் வந்து இருக்குது. நீங்களும் இந்த வழியாக வரக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் வந்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாதம் வாங்க. நாங்களும் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிறக்கே பார்த்திங்கன்னா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. கூட்டம் பாருங்கள் எங்கேருந்து லைன் போகுதுன்னு, 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடிருந்தே லைன் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுவே வந்து கூட்டம் கம்மி. நாங்கள் போன வருஷம் வந்தப்போ பார்த்திங்கன்னா லைன் இன்னும் 1 கிலோமீட்டர் தாண்டி நின்றுருந்துச்சு. நம்ம வந்து உப்பு கண்ணடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து இங்கே நாகதேவர்கிட்ட ஏதோ இங்கே தான் வந்து நம்ம போட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து வச்சுக்கணும். நம்மளுக்கு கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேண்டுனா சரியாக போயிடும், அதுதான் வந்து ஒரு ஐதீகம். அப்படியே வந்து லைன்லேயே நின்றுருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா அத்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வண்டி கெட்டு வருவோம், சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், இங்கே வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி இருக்குமாமா. பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறாங்க. எல்லா வேண்டுதலும் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்தா நடக்கும். ஆனால் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தலையில் வந்து சந்தனம் பூசுவாங்க, இங்கே வந்து திண்ணீர் பூசியிருந்தாங்க. கோயில் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான், ஆனால் இது வந்து பழமையான கோயில். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தீங்கன்னா இங்கே நல்லா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாமி கும்பிட்டு கடையெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, அப்புறம் தூரி அது இதுன்னு நிறையா வச்சுருப்பாங்க. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பாடு மட்டும் உங்களுக்கு வெளியே சாப்பிட்ற பிடிக்கலன்னா நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ஹைஃபையான ஹோட்டல்லாம் வந்து இங்கே இருக்காது. நாங்களும் எப்படியோ சரி உள்ளே கோயிலுக்கு போனால் லைன் இருக்காது அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து ஒரு 5 ரவுண்ட் லைன் நின்றுச்சு. அதுலேயும் நின்று நின்று போகிறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து மேலே ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து முதலே சொல்லிட்டாரு, கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகணும், கடை வீதிக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஜாலியான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட ஸ்கூல்மேட் வந்து 2 பேர் இருந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்புறமா ஒரு 4 லைன் கழிச்சு நின்றுருந்தாங்க. சரி அவங்கள வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து சரி அது வரைக்கும் வந்து நீங்கள் கடை மதி வேணால் சுற்றி பாட்டுருங்க அப்படின்னாரு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, சே கோவில் போயிட்டு கடை வீதிக்கு போகிற வரதான் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒன்றும் வாங்கலை. பசங்களுக்கு தான் வந்து ஏதாச்சும் வேணும் வேணும்ட்டு ஒரே அடம், எப்படியும் அவங்க வந்து அந்த டாய்ஸ் வச்சு விளையாட போகிறதே இல்லை. ஆனால் இருந்தாலும் கேட்கவே மாட்டாங்க. சின்னவன் எப்படியும் அவங்க ஆத்தாவை கூட்டிகிட்டு தனியாக கடைக்கு போயிட்டா, பெரியவன் எப்பாமல் ஒரு கடையில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. டைம் 9:00 ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து பசி எடுத்துருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம். அப்புறம் பார்த்தா பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க, இவங்களெல்லாம் கேட்ட வேணான்ட்டாங்க. அப்போ நான் மட்டும் போய் பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். பொங்கலையும் வந்து சாப்பிட்டு ஜாலியாக கடை வீதி வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி வந்தாச்சு. நாங்கள் நேரத்துலேயே போனங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த விளையாடுற இடம் அதெல்லாம் வந்து ஓப்பனே பண்ணல. ஒரு வேளை 11:00 மேலே இது ஓப்பன் பண்ணுவாங்களாட்டக்குது. பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது ஜாலியாக விளையாடலான்னு வந்தால் விளையாட முடியலேன்னு. நாங்களும் சரி எதுக்கும் யாராச்சும் வந்து ஒரு தூரியாவது ஆட்டுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பார்த்தா ஒன்றுமே எதுவுமே வந்து ஓப்பனே பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனாவே வந்து அங்கே இருக்கிற சேட் ஐட்டம் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் இவங்க அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. பார்த்திங்கன்னா எனக்கே கஷ்டமாக போச்சு. காலையில் நேரத்துலேயே போனங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த சர்பத் கடை கோலி சோடா கடையெல்லாம் வந்து அப்போ தான் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. சேட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம். நாங்களும் வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கிட்டு வேறு கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் போகணும்னு கிளம்பிட்டோம். ஏன்னா இவங்க அப்பா வந்து சனிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க, விரதம் இருந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க. சரி நீங்களும் வரீங்களான்னு கேட்டீங்க, சரி நாங்களும் வந்து
என் பசங்களுக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். குட்டி மலை பார்த்தீங்கன்னா நாங்களும் சரி ஓகே மலை என்ன கொஞ்சம் படி நிறைய ஏறணும் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி போனோம். பார்த்தீங்கன்னா மலை மே குட்டி மலை மேலே அந்த கோயில் இருந்துச்சு, படியே ஏற வேண்டியதில்லை. அன்றைக்கி அமாவாசைனாலேயும் அதனாலேயும் என்னமோ பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்தாவே பார்த்துட்டே இருக்கிறத வேலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த ஐயர் வந்து மாடு வளர்த்திட்ருக்குறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி மாட்டை பார்த்துட்டு கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. நாங்களும் வந்து வடை பாயசத்தோட ஜம்முன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி நானும் அத்தையும் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். நாங்கள் போன பார்த்தா வந்து முகாம் வந்து ஓப்பன் பண்ணுறக்கு கலெக்டர் மேயர் எம்எல்ஏ அப்புறம் இவங்களாம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் வந்து பிளட்டு சுகர் அப்படியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கபசர குடிநீர் வச்சுருந்தாங்க அதையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.